Jesus is saying, "Blessed are the poor in spirit." Yes, Christ சொல்கிறார், ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். This man sitting there has got a car. நான் உட்கார்ந்திருக்கிறாரே அங்கிள், அவருக்கு ஒரு கார் இருக்குது. The doctor has got a car. அந்த பக்கத்துல இருக்க அந்த டாக்டருக்கும் ஒரு கார் இருக்குது. That man has got a car. அந்தா இருக்கிறார் அலோசியஸ், அவருக்கும் ஒரு கார் இருக்கு. And the man in front also has got a car. ஆமா, அதுக்கு முன்னால இருக்க ஃப்ரெடிக்கும் ஒரு கார் இருக்கு. That means they are rich. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க. The kingdom of heaven doesn't belong to them. அவங்களுக்கு இறையாட்சியே கிடையாது. Is it so? அப்படியா? அப்படிதானா? I see so many ladies have got big big thick thick gold chain. இங்க பார்த்தா பெண்கள் எல்லாம் இப்படி பெரிய கயிறு மாதிரி செயின் போட்டுருக்காங்க. And some of them will be saying it is not gold, it is artificial. நிறைய பேர் கேட்டா அதெல்லாம் உண்மையிலே என்ன இல்ல, அது தங்கம் இல்லங்க, அது இமிட்டேஷன் அப்படினு சொல்வாங்க. Is it? சரிதானா? You are smiling. Now, all those who got thick thick chain, you are not poor, you are rich. இந்த பெரிய செயின் எல்லாம் போட்டுருக்கீங்களே, நீங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க, நீங்க ஏழைங்க இல்ல. Sister is saying, I don't have gold chain. எனக்கு ஒரு ஆனா அருள் சகோதரிக்கு பயங்கர சிரிப்பு, ஒரே சிரிப்பு. But I have silver chain. எனக்கு பாருங்க, எனக்கிட்ட ஒரு gold chain கூட கிடையாது, தங்க நகையே கிடையாது. I have got silver chain. எனக்கிட்ட ஒரு silver chain தான் கிடக்குது. That means sister also is rich. Silver chain இருந்தாலும் நீங்களும் பணக்காரங்க தான். Only father has got no chain. Father ku dhaan chain illa. Poor man. Avar dhaan romba eelayanavar. Ah, he's got a watch. Oh. Sister saying, how dare you call him poor? He got a watch, he's also rich. Avarku oru watch irukadanal, kadigar irukadanal, avarum panakarar dhaan. So is Jesus saying all those who are rich, for them the kingdom of heaven is not there? Idu vinnagam, இறையாட்சி இந்த நபர்களுக்கு கிடையாது என்று சொல்கிறாரா? இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் அப்படியே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்படியே சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு? The why is Jesus saying the kingdom of heaven is only for the poor? அதாவது ஏழைகளுக்கு மட்டும்தான் விண்ணரசுன்னு சொல்றாரா இயேசு? So all those who are rich, you got to sell your property and give it to me and you will have the kingdom of heaven. அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்கெல்லாம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கோ எல்லாம் வித்து என்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு, உங்களுக்கு மட்டும் அது எல்லாம் விற்று பிரதருக்கு கொடுத்துடணும், அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விண்ணகம் கிடைக்கும். And all those who got gold chain, you have to give it to me. யார்கிட்டெல்லாம் தங்க நகை இருக்கோ அதெல்லாம் கலட்டி பிரதர்கிட்ட கொடுத்துருங்க, அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்? விண்ணரசு கிடைக்கும். சரியா? சரியா? Some of them, now when I'm talking, they covered their sari, the chain is gone inside. இதை கேட்டவுடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க? போட்டிருக்க நகையெல்லாம் மறைச்சிக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. You have not understood what Jesus is saying. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று நாம் புரிந்து கொள்வதில்லை சகோதரர். He did not say poor in wealth of this world. அவர் இந்த உலகத்தை சார்ந்த இந்த செல்வங்களிலே இருக்கிற அந்த பணக்கார தன்மையோ அல்லது ஏழ்மையோ அவர் பேசவில்லை. Jesus said poor in spirit. அவர் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக எளிய மனத்தோர் இவர்களை பற்றி பேசுகிறார். How many of you want to be rich in spirit? ஆவியிலே நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் கை உயர்த்துங்க. How many of you want to be rich in spirit? ஆவியிலே நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்துங்கள். When I will explain to you, not one hand will be up. Na idu enna appdin solli ungalku vilakkina poragu ore aal kuda kai thooka maatinga. Who is a person who is rich in spirit? Aaviyile elimai ullavar endru sonnal yaar? A person who has got pride. Yaar theriyuma? Tharperumai ullavar. A person who is saying to God, I don't need you, I can live my own life the way I want. That is a person who is rich in spirit. ஆவியில செல்வந்தனா இருக்கிறவன், பணக்காரனா இருக்கிறவன் யார் தெரியுமா? இயேசுவே, என்னுடைய காரியம் எல்லாம் நான் பார்த்துக்கலாம், நீர் எனக்கு வாழ்க்கையில தேவையே இல்லைன்னு சொல்லுகிறவன். அப்படித்தானே நீங்க?
Who is the poor in spirit? ஆனால் இந்த ஏழையரின் மனத்தை கொண்டிருப்பவர் யார்? Poor in spirit is a person, no matter how much God gives him the understanding of the word, the Lord is using him, yet he is saying, oh God, I am still poor in knowing you more and more and more. I am poor in spirit. Give me more and more of your relationship. Give me more and more of your love. Give me more and more of your understanding. Such a person is poor in spirit. ஏழையரின் மனத்தோர் என்றால், ஏழையரின் உள்ளத்தோர் என்றால் யார் என்று சொன்னால், இறை வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை பகுத்து கொண்ட பிறகும் அவர் வழியா அவை கடவுள் இவரை வல்லமையாக பயன்படுத்தினாலும், கடவுளை பற்றி சரியான புரிதல் கொண்டிருந்தாலும் இவர் திரும்பவும் 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 கடவுளை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே, என்னை நான் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன், இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் உம்மை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னையே தாழ்த்துகிறவர்கள். That person is never satisfied in that relationship. He wants more and more of Jesus and not the riches of this world. அவருக்கு இந்த உலகத்தின் செல்வங்கள் தேவையில்லை, ஆனால் இயேசுதான், இயேசுவே, இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் நீர் என் வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும் என்று அந்த தாகம் கொண்டிருப்பவர்கள், அந்த தாகம் ஒரு நாளும் அவர்களை அவர்களுக்கு தணியவே செய்யாது. Have you seen a poor man begging? ஏழை பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏழைகள் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கீங்களா? He will come and knock at the window and say, give me something. அந்த ஜன்னல்ல வந்து தட்டி நம்ம கதவு திறந்த உடனே ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்பான். Even that little that he gets is happy. அந்த ஒரு ரூபா கொடுத்தா கூட கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்லுவான். He is always longing for more and more, little little little. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் 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 எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவன் தான். And might be one day he got a lot of money. அவன்கிட்ட ஒருவேளை நிறைய பணம் சேர்ந்திருக்கலாம். He is still not going to stop. He'll still go on asking for more. ஆனாலும் இன்னும் அதிகமாக எனக்கு வேண்டும், இன்னும் அதிகமாக எனக்கு வேண்டும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். A person who is poor in spirit, no matter how much he knows the Bible, he still comes to God and says, please, can you teach me something more? இந்த ஏழையரின் உள்ளத்தோர் யார் என்று சொன்னால், பைபிளை பற்றி நிறைய அறிவு இருந்தாலும் இன்னும் ஆண்டவரே உம்மை பற்றி அறிவு எனக்கு வேண்டும் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர். No matter how much gifts and charism God gives him, he still says, God, can you give me something more that I can use it for your kingdom? இவருக்கு கனிகளும் கொடைகளும் ஆண்டவருடைய வரங்களும் இருந்தாலும் இன்னும் அதிகமாக எனக்கு இந்த வரங்களும் கொடைகளும் கனிகளும் இருந்து ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக உம்முடைய இறையாட்சியின் மகிமைக்காக இவற்றை நான் பயன்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடியவர். A person who is poor in spirit is always longing and longing and longing for that relationship with God. இந்த ஏழையரின் உள்ளத்தோர் யார் என்று சொன்னால், கடவுளோடுள்ள உறவுக்காக இன்னும் அதிகமாக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள். Such a person is not coming to God to solve his problem, but is coming to God to develop his relationship with God. இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கடவுளிடம் கொண்டு வந்து, ஆண்டவரே என் பிரச்சனையை தீர்த்து தாரும் என்று சொல்ல மாட்டார்கள். மாறாக, ஆண்டவரே உம்மோடு நான் உறவு கொள்ள விரும்புகிறேன் என்று தான் சொல்வார்கள். So the first attitude that a person should have to experience the blessings of God is, he must have an attitude of being poor in spirit. அதனால கடவுளோடு நல் உறவு கொள்ள வேண்டியவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய உள்ளம் ஏழையரின் உள்ளமாக இருக்க வேண்டும். Every moment is asking for more and more of love, more and more of relationship, not more and more of riches of this world. அவர், எனக்கு இந்த உலகம் சார்ந்த செல்வங்கள் இன்னும் 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 வேண்டும் என்று சொல்ல மாட்டார். மாறாக, ஆண்டவரே உமது அன்பு இன்னும் அதிகமாக வேண்டும், உம்முடைய உறவு எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொல்வார். Even though he sits with the Lord for 5 hours or 6 hours with the Lord, yet is not satisfied. He wants more and more to sit with the Lord. கடவுளுடைய சமூகத்திலே 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக அவர் உட்கார்ந்திருந்தாலும் இன்னும் எவ்வளவு நேரம் என் ஆண்டவரோடு நான் அமர்ந்திருப்பேன் என்று தான் அவர் ஏங்கிக் கொண்டிருப்பார். There are times in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே சில தருணங்கள் வருகின்றன. When you talk to some people, நாம் சில மனிதரிடம் பேசும்போது, even if you have spoken for 1 hour,
ஒரு மணி நேரம் அவர்களிடம் பேசினாலும் you feel like you have spoken for 10 minutes 10 நிமிடம் தான் பேசியது போன்று உங்களுக்கு தோன்றும் சரி சரியா and there are some people you spoke to them for 5 minutes it looks like you are speaking for the last 1 hour ana சில மனிதர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட ஒரு மணி நேரத்துக்கு மேல அவர்கிட்ட பேசினது மாதிரி நமக்கு தோணும் the person whom you love the most 2 hours are gone but you will feel like only 10 minutes are gone நீங்க அதிக நேசிக்கிற ஒருவராக இருந்தால் 2 மணி நேரம் அவரோடு நீங்க பேசினா கூட 5 நிமிடம் தான் பேசியது போல உங்களுக்கு தோன்றும் but the people with whom your heart condition is not right in 10 minutes you'll think when will I go from here ana உங்களுக்கு இதயத்துக்கு உகந்தவராக இல்லாத ஒருவரோடு நீங்கள் பேசும்போது 10 நிமிடம் ஆனவனே வாட்ச் பாப்பீங்க எப்படா முடிக்க போறான் எப்படா நம்மளை விட போறான் இந்த அறுவையை நிறுத்த போறான் அப்படின்னு சொல்லுவீங்க you are sitting from morning till evening காலையிலிருந்து மாலை வரை இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் you are not even looking at the watch நான் ஒருத்தரும் என்ன செய்யல கை கடிகாரத்தை பார்க்கல you are ready to listen to God's word அதற்கு என்ன அர்த்தம் நீங்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பது because you are poor in spirit காரணம் நீங்கள் ஏழையரின் உள்ளத்தை கொண்டிருக்கிறீர்கள் if you are rich in spirit நீங்க உங்கட்ட இந்த உங்க உள்ளத்துல ஒரு செல்வம் இருந்தால் அல்லது உள்ளத்துல பணக்காரர்களாக நீங்கள் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா எப்போ நாங்க என்ன ஆரம்பிச்ச உடனே வாட்ச் பார்க்க தொடங்குவீங்க கை கடிகாரத்தை பார்க்க தொடங்குவீங்க அப்புறம் உங்களால இருக்க முடியாது அங்கேயும் இங்கேயும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க in 10 minutes you can't sit here 10 நிமிஷம் கூட இதுல உட்கார்ந்திருக்க முடியாது because you don't want the word of god காரணம் என்னன்னா இறை வார்த்தை எனக்கு வேண்டாம் you want the healing you want the deliverance you want everything எப்படி இருப்பீங்க அப்படினு சொன்னா எனக்கு குணமடைதல் வேணும் விடுதலை வேணும் எனக்கு பல்வேறு விதமான மீட்பு வேணும் ஆனா இறை வார்த்தை மட்டும் வேண்டான்னு நினைப்பீங்க you must ask yourself நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டும் when you come to talk to god கடவுளோடு நீங்கள் பேச வரும்போது in prayer ஜெபத்திலே What kind of an attitude is yours? உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது? Does 1 hour prayer look like 10 minutes are gone? ஒரு மணி நேர ஜெபம் 10 நிமிடம் போல இருக்கிறதா? Or 10 minutes are looking like 2 hours? மாறாக 10 நிமிட ஜெபம் 2 மணி நேரம் போல இருக்கிறதா உங்களுக்கு? When you're not poor in the spirit and you say the rosary by the time the first decade starts then the second decade hail mary full of grace by the third decade hail mary full of grace by the fourth decade hail mary full of grace by the fifth decade hail mary full of grace நீங்க இந்த உள்ளத்துல ஏழையராக நீங்க இல்லாவிட்டால் என்ன நடக்கும் பாதர் சரி ஜெபமாலை சொல்ல வந்தீங்கன்னு சொன்னா முதல் 10 முடிக்கிறதுக்கு முன்னாலே உங்க கண்ணில் தூக்கம் வந்துடும் ரெண்டாவது 10 மணிக்கு நீங்க போறதுக்கு முன்னாலே அப்படியே தூங்கி பக்கத்தில் உள்ளவங்க மேல விழுந்துருவீங்க Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. But when a person is poor in spirit, hours have gone by. The whole night he is spending with the Lord and he is just enjoying God's presence. ஆனா இந்த ஏழையரின் உள்ளத்தோர் யார் அப்படின்னு சொன்னா கடவுளுடைய பிரசன்னத்திலே வரும்போது அந்த நாள் முழுவதும் அங்கே உட்கார்ந்து இருந்தாலும் முழு இரவும் அவரோடு இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் அதிக நேரம் அவரோடு செலவிட வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும் How does that person develop this attitude? இந்த மனோபாவத்தை ஒருவர் எப்படி வளர்த்துக் கொள்கிறார் Because only those who have this attitude, Jesus says, kingdom of heaven is theirs. இத்தகைய மனநிலை உள்ள ஏழையரின் உள்ளத்தோருக்கு தான் இறையாட்சி உரித்தாகும் என்று இயேசு சொல்கிறார் Praise God. Praise God.